ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோலை இல்லை காட்டாங்க தான் இருக்குது. அப்புறம் ஜாம் நமக்கு அலம்பு பண்ணுவான் பெட்ரோல் பங்க். இதுக்கப்புறம் நமக்கு பெட்ரோல் பங்க் தொடர்ந்து கிடைக்காது, இருக்கிற இடத்துல ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். अवस्था कैसा है? ठीक है, ठीक छो? ஓகே, டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இனிமேல் தொடர்ந்து பெட்ரோல் பங்க் இருக்காது, நம்ம அப்படியே கிளம்புவோம். அதான் அலோடு இருந்தாங்க. டெஸ்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்னன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். வண்டி பார்க்கிங், ஜம்மு காஷ்மீர் என்ட்ரன்ஸ். இதாங்க ஜம்மு காஷ்மீர் என்ட்ரன்ஸு, ஜம்மு காஷ்மீரோட மாவட்டம் என்ட்ரன்ஸ் ஆகுது. வண்டியை பார்க் பண்ணிடுவோம். பார்க் பண்ணிட்டு அவங்க என்ன ப்ரொசீஜருங்கிறத போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் கவுண்டரில் தான் இருக்கும். ஜம்மு என்ட்ரலே நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாங்க. கோவிட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த ஃபார்ம் தான். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். கோவிட் டெஸ்ட் நம்ம எடுத்தாச்சு, கோவிட் டெஸ்ட் எடுத்தாச்சு, நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, நமக்கு நெகட்டிவ் தான், நம்ம தாராளமாக போகலாம். தேங்க்யூ ஜம்மு காஷ்மீர் அட்வென்ச்சர் ஆர். ஓகே, இதாங்க ஜம்மு காஷ்மீர் என்ட்ரன்ஸ். நம்ம செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போட்டாச்சு, நம்ம பாஸ் எல்லாம் கொடுத்து. அதை காமிக்கக்கூடாதுன்ட்டாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக, அதனால் நம்ம காமிக்கலை. லெஃப்டா ரைட்டா, பாலத்துக்கு மேலே போகிறதா கீழே போகிறதான்னு தெரில. ஓகே, நம்ம கீழே போவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் நுழைஞ்சிட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் தான் ஜம்மு காஷ்மீர், இப்போ பார்த்தீங்க இல்லையா? அதான் ஜம்மு காஷ்மீர் என்ட்ரன்ஸ், நுழைஞ்சிட்டோம். பட் நம்ம ஜம்மு காஷ்மீர் சிட்டிக்குள்ளே போகிறது கிடையாது, நம்ம உதன்பூர் வழியாக தான் ஸ்ரீநகர் போக போகிறோம். ஏன்னா ரோடு வேறு போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஆஃப் ரோடிங்கே தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். இதில் உங்களுக்கு டனல் ஒன்று வரப்போகுது, டனல் வியூ வேறு வரப்போகுது. காமிக்கிறது நம்ம கூகுள் மாத்தாஜி. மறுபடியும் செக் போஸ்ட்டா? இல்லைங்க, டோல் டோல். செக் போஸ்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காட்டில், ஏன்னா செக் பண்ணுறதெல்லாம் காமிக்கக்கூடாது நம்ம செக்யூரிட்டி ரீசன்க்காக. பட் செம செக்கிங் இதில் இதுவாக மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செக்கிங் பாயிண்ட் முடிச்சு தானே. அது நம்ம ஜம்மு காஷ்மீர் உள்ளே போகாமல் நம்ம அவுட்டரில் தான் போகிறோம். இருந்தாலும் அந்த ஜம்முக்குள்ள என்ட்ரு ஆகி ஸ்ரீநகர் போகிற வழியில் நம்ம பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் கேள்விப்பட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஒன்லி மிலிட்ரி கண்ட்ரோல். அதனால தான் நமக்கு இவ்வளோ செக்கிங் பாயிண்ட்டு செக்யூராக இருக்குது. நம்ம செக்யூராக நல்லா இதுனா இவ்வளோ செக்யூராக இருந்துமே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம டாஃபிக்கில் போவோம். நம்ம ஸ்ரீநகர் இன்றைக்கி நைட்டு ஸ்ரீநகர் தான் ஹால்ட்டு. ஸ்ரீநகர் ஹால்ட் ஆகிட்டு நாளைக்கு நாளானைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கார்கில் போக போகிறோம். டீ சாப்பிட்லாமா? நம்ம ஃபஸ்ட்டு சின்ன டனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, இதை விட ஒரு பெரிய டனல் வேறு லெவலில் காத்துட்ருக்கு. குட்டி டனல் நம்மளோட ரைடிங்கில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஓகே காய்ஸ், பாருங்கள் நம்ம ஸ்ரீநகர் அட்வென்ச்சர் ஹிமாலயாஸ் போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கேமராவில் வியூ தெரியுதுன்னு தெரில, நேரில் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. இந்த மாதிரிங்க ரோடு வேலை நடந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரோடு இருக்கும். ரோடு போடுறதுனால நமக்கு கொஞ்சம் அங்கங்கே ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சொன்னாங்க ஒரு 10 கிலோமீட்டர் தான் இந்த மாதிரி ரோடு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடிங்கில் தான் போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளோட நோக்கம் லே லடாக் கண்டிப்பாக நிறைவேற்றும். அது ஆஃப் ரோடிங்காக இருந்தாலும் சரி, ரோடு இல்லைனாலும் நம்ம நடந்து போய் நிறைவேற்றுவோம். இந்த கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போக போகிறோம். இது அட்டல் டனல் கிடையாது. அட்டல் டனல் பார்த்தீங்கன்னா நம்ம மணாலி ரூட்டில் வந்தால் தான் இருக்கும். இது வேறு ஒரு டனல், இதோட நேம் தெரியல. பட் கூகுள் மாத்தாச்சு ஒரு டனல் இருக்குன்னு காட்டுது. 10 கிலோமீட்டர்ஸ், ஒரு நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம கடந்து போகிற பாதையை ஷார்ட்டாக குறைச்சி 10 கிலோமீட்டர் அந்த டனலை மழையை குறைஞ்சி டனல் கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்க போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க கைஸ். டனல் வந்துருச்சு கைஸ், டனலோட டோல் தான் இது. காருக்கு லாரிக்கு மற்ற வாகனங்களுக்கு தான், நம்ம டூ வீலருக்கு டோல் கிடையாது. உள்ளே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். உள்ள நுழைய போகிறோம், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. 1, 2, 3, 4 ஸ்டார்ட் கந்தன் ஃபர்ஸ்ட் டனல் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஆஃப்ரோடு ஆரம்பம். முறையான ஆஃப்ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரோடே இல்லை. மிலிட்ரி செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டு இருக்கோம். ரூட் கரெக்டாக தெரியல, ஏன்னா ஆப்போசிட்டில் ரூட் போகுது. நம்ம பாலத்துக்கு அந்தண்ட பக்கம் போகணுமா இந்தண்ட பக்கம் போகணுமான்னு தெரியல. ஒரே வண்டியில் முன்னாடி புழுதியாக கிளப்பிட்டு இருக்கு மிலிட்ரி வண்டி. சைடை போட்டுடலாமா அப்படின்னு தெரியல. வண்டி ஓரம் கட்டி நம்ம இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த பக்கம் வேற லெவலில் ஒரு இது இருக்குங்க. அந்த பக்கம் ஒரு நதி அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. பனி உருகி நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நிப்பாட்ட முடியுமான்னு பார்ப்போம். ஹாய் பிபிடி ஃபேமிலிஸ், ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலில் தாறு மாறா இருக்கா. இப்போதான் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் அவுட்டர் ஆகி ஸ்ரீநகர் உள்ள வந்தோம். ஏகப்பட்ட ஆஃப்ரோடிங் வேற லெவலில் இருக்கு. பயங்கரமாக நம்ம ஃபன் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். பாய். ஓகே காய்ஸ், லெட்ஸ் த ரைடு. மத்தாலே அப்படி தாறு மாறா நிற்கிறான் பார்த்தீங்களா. சாம், இது வர ஏகப்பட்ட ஆஃப்ரோடிங் இன்றைக்கி 160 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு ஆஃப்ரோடிங் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஹில்ஸு நம்ம எப்படி வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஜம்முக்குள்ளே போகாமல் உதாம்பூர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், ஸ்ரீநகர் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே கைஸ், நம்ம ஸ்ரீநகர் என்ட்ராயிட்டோம். ஸ்ரீநகர் என்ட்ரி செக் போஸ்ட் முடித்தாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. பட் இங்கே ஒரு கோவிட் எடுத்தாங்க, அது தொடர்ந்து உங்களுக்கு காமிச்சா போர் அடிக்கும், அதனால் நாம் எதுவுமே காமிக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் புக் பண்ணோம். ஆன்லைனில் பார்த்தா வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நேரில் போய் கொஞ்சம் பேரை பேசி நான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட்னு பார்த்தாலே நம்ம அமௌண்ட்டை கூட சொல்கிறாங்க. உண்மையான எல்லாருமே நம்ம தெரில பேசி ஈஸி. அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்தால் கூப்பிட்டு மறுபடியும் நமக்கு ரூம் தராங்க. தியேட்டர் ரேட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தராங்க. ஸ்ரீநகர் என்ட்ரி டோல் நிறைய டோல்ங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனாலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 டோல்க்கு மேலே பார்த்துருப்போம். நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை, ஏன்னா போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால. கொஞ்சம் இருட்டாக போகுது. மணி பார்த்தீங்கன்னா 3:30 நம்ம தான் ஆகுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைஞ்சிட்டு வருது. திடீர்னு இருட்டினுமோ தான் சொன்னாங்க. முன்னாடி மாதிரி பைக் ரைடர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டிஎன் பைக் ரைடர்ஸ் தான். நான் தான் போய் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அவங்கள்ட்ட. ரூம் போகணுன்னு சொன்னால் ரூம் ப்ரோ நாங்கள் ரூம் போட்டிருக்கோம், வாங்க அங்கேயே நம்ம ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகர் சிட்டி நைட் டைம், கொஞ்சம் ஸ்ரீநகர் சிட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்கோம். நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பென்சிவ் தான். இந்த ரைடர்ஸோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நேராக வந்து ஸ்ரீநகர் வந்துட்டாங்க. அவர் தான் அந்த ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், ரூமுக்கு போயிட்டு நான் லாக் பண்ணுறேன். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Day 6 ஸ்ரீநகரில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து நம்ம கார்கில் போக போகிறோம். நேற்று வேறு லெவலில் அட்வென்ச்சர் இருந்துச்சு, நிறையா அவங்களுக்கு காமிக்க முடியாட்டேன். அதனால் எக்ஸ்பீரியன்ஸு வாய்ப்பே இல்லை. ஒரு மலேசியா சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு உள்ளே வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக ஒரு குப்பை கூட இல்லாமல் 10 கிலோமீட்டர் வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் வந்து நம்ம வந்து கண்டென்ட்டுக்காக எதுவும் போடலை. நம்ம நேச்சுரலாக நான் என்ன என் விஷயம் நான் பார்க்குறேனோ அதை அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் Black Panther 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.